விடுதலை புலிகளுடைய முன்னாள் போராளிகள் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. அந்த உண்மையான சம்பவத்தை செய்தவர்கள், அந்த போலீஸ் உத்தியோகஸ்தர்களை கொன்றவர்கள் தங்களுடைய சிந்தனையை வேறு பக்கமாக திருப்புகிறார்கள். இலங்கை அரசாங்கம் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன விடயங்கள் செய்தாலும் அது தமிழ் விடுதலை புலிகள் தான் செய்திருப்பார்கள் அல்லது முன்னாள் போராளிகள் தான் செய்திருப்பார்கள் என்று எடுத்த அந்த தவறான முடிவின் காரணமாகத்தான் அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்றது. அன்றே 2018 அக்டோபர் மாதம் மட்டக்களப்பு பவுனதீவில் அந்த இரண்டு போலீஸ் உத்தியோகஸ்தர்களை கொலை செய்த உண்மையாக விசாரித்து விடுதலை புலிகளுடைய முன்னாள் போராளிகள் மீது பழி போடாமல் உண்மையாக அவர்களை விசாரித்திருந்தால், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்திருந்தால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களும் நடைபெற்றிருக்காது. இந்த மக்களும் பல மக்களும் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள். ஐந்தாவது நாளாக இந்த உயரிய பாராளுமன்றத்தில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விவாதம் இன்றும் நடைபெற்றிருக்க வேண்டிய தேவையில்லை. இங்குதான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அந்த இரண்டு போலீஸ் உத்தியோகஸ்தர்களையும் கொலை செய்தவர்களை கண்டுபிடித்திருந்தால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்றிருக்காது என்பது என்னுடைய இறுக்கமான கருத்தாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்றதன் பிற்பாடுதான் அந்த அதற்கு சூத்திரதாரிகள் தான் அந்த மட்டக்களப்பு பவுனதீவில் இரண்டு போலீஸ் உத்தியோகஸ்தர்களையும் கொலை செய்தார்கள் என்ற உண்மை தெரிய வருகிறது. அந்த நேரம் அவர்களை பிடித்திருந்தால் ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்றிருக்காது. அதற்கு பிறகுதான் அந்த அஜந்தன் என்ற முன்னாள் போராளி விடுதலை செய்யப்படுகிறார். நான் அஜந்தன் என்ற போராளி முன்னாள் போராளி பிடிபட்ட போது நான் இந்த சபையில் கூறியிருந்தேன், இது முன்னாள் போராளிகளுடைய செயலோ அல்லது கைது செய்த நபருடைய செயலோ அல்ல, இது வேறு சக்தியினுடையது, அதை என்னென்று புலனாய்வுத்துறை தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் இந்த சபையில் தெளிவாக கூறியிருந்தேன். ஆனால் ஒரு தவறான சிந்தனை இருக்கிறது. என்ன விடயம் செய்தாலும் அது விடுதலை புலிகள் தான் செய்திருப்பார்கள் என்றொரு நிலை இருக்கிறது. ஆகவே முதலில் அந்த சிந்தனையை முதலில் மாற்ற வேண்டும். அந்த பிழையான மனநிலை, அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எந்த புலனாய்வுத்துறையாக இருந்தாலும் அந்த பிழையான சிந்தனையை முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த சம்பவம் இது இப்படி இருக்க ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்று வருகிற 21ஆம் தேதி இரண்டு வருடங்கள் முடிவடைகிறது. அந்த இரண்டு வருடத்தில் இந்த குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்களை ஒரு சிலரை அரசாங்கம் கைது செய்திருக்கிறது. நான் இரண்டு அரசாங்கங்களையும் ஒன்றாகத்தான் பார்த்து இந்த கருத்தை கூற விரும்புகின்றேன். முதலாவது, நாட்டினுடைய புலனாய்வுத்துறையினுடைய பல இனம்தான் குண்டு வடித்தது. குண்டு வெடித்ததன் பிற்பாடு இன்று வரையும் இந்த குண்டு தாக்குதல் யாருடைய சிந்தனை அமைவாக இந்த குண்டு தாக்குதல் நடைபெற்றது, ஏன் இந்த குண்டு தாக்குதல் நடைபெற்றது, இந்த குண்டு தாக்குதலில் குறிப்பாக கத்தோலிக்க மக்கள் அதில் குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் இருக்கின்ற தேவாலயங்களில் பார்த்து இந்த குண்டு தாக்குதல் ஏன் நடைபெற்றது என்பதை கண்டுபிடிப்பதற்கு இந்த இரண்டு அரசாங்கங்களும் தவறிவிட்டது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த குண்டு தாக்குதல் ஏன் நடந்தது, யாருக்காக நடந்தது, இதை கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடிக்காமல் இந்த பாராளுமன்றத்தினுடைய விவாதங்களுடைய நாட்களை பிற்போட்டு கொண்டு போவதால், இன்றைக்கு 5ஆம் நாள், நாளைக்கு 6ஆம் நாள், உண்மையில் இது யாரால் திட்டமிடப்பட்டது, ஏன் திட்டமிடப்பட்டது, இங்குதான் பிரதானமான விடயமாயிருக்கிறது. ஏன் இந்த தாக்குதல் நடைபெற்றது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அது முதலிருந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற அரசாங்கமாக இருந்தாலும் சரி. இன்று நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இந்த ஈஸ்டர் தாக்குதலின் பிற்பாடு, இந்த அரசாங்கம், அதாவது 2019 சித்திரை மாதம் ஒரு அரசாங்கம் இருந்தது, அது நவம்பர் மாதம் வேறு அரசாங்கம் வந்தது. இந்த இரண்டு அரசாங்கங்களும் இந்த விடயங்களுக்கு முழு பொறுப்பு கூற வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த நாட்டினுடைய இன்று அரசாங்கமாக இருக்கின்றவர்கள் முழுமையாக இராணுவத்தினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றவர், நாட்டினுடைய பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் இன்றைக்கு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது ஏன் இன்னும் இந்த
தாக்குதல் ஏன் நடைபெற்றது? இதனுடைய மூல காரணம் என்ன? இந்த தாக்குதலில் அது தாக்குதல் செய்தவர்கள் அடைந்த நன்மை என்ன? யாருக்கும் தெரியாது. இதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். இதை கண்டுபிடித்தால்தான் உண்மை வெளிப்படும். நான் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். இலங்கையினுடைய கத்தோலிக்க ஆயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டக அவர்கள், கத்தரினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டக அவர்கள் இந்த 21ஆம் தேதி இரண்டு வருடங்களும் முடிவின் பிற்பாடு இந்த உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்காவிட்டால் சர்வதேச விசாரணை ஒன்றை தான் கோர இருக்கிறதாக நான் செய்தி படித்திருந்தேன். இரண்டு வருடங்களுக்கு முதல் நடைபெற்ற இந்த ஈஸ்டர் தாக்குதலில் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதற்கு என்னும் சரியான நீதி இலங்கையில் இல்லை. 2009ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கில் குறிப்பாக கடைசி யுத்தத்தில் கடைசி யுத்தத்தில் 140,000 மேற்பட்ட மக்கள் காணாமலாக்கப்பட்டும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்றும் அதற்குரிய நீதி இல்லை. இரண்டு வருடங்களுக்கு முதல் நடந்ததற்கு சர்வதேச விசாரணை வேண்டுமென்று கூறினால் 100,000 மேற்பட்ட மக்களை இழந்த நாங்கள் சர்வதேச விசாரணை கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? அதே நேரத்தில் நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். அந்த 140,000 மேற்பட்ட யுத்தத்தில் மக்கள் காணாமலாக்கப்பட்டும் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள் என்பதற்கு எங்களுடைய நித்திய இளைப்பாறிய ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவர்கள் தன்னுடைய நேரடி சாட்சியாக பதிவு செய்திருக்கிறார். அந்த சாட்சியை கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவர்கள் மறுத்திருக்கிறார். நான் கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவர்களிடம் ஒரு விடயத்தை கேட்க விரும்புகின்றேன். அருட்தந்தை மேரி பஸ்டியன், அருட்தந்தை ரஞ்சித், அருட்தந்தை கிளிஃபாதர், அருட்தந்தை ஜிம்ரோட், அருட்தந்தை பிரான்சிஸ் இவர்கள் இராணுவத்தினால் கொல்லப்பட்ட கத்தோலிக்க மத குருமார்கள். ஏன் இந்த கார்டினல் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் இந்த கத்தோலிக்க மதகுருமார்கள் இராணுவத்தால் கொல்லப்பட்ட போது ஏன் மௌனமாக இருந்தார்? அதே நேரத்தில் 1993ஆம் ஆண்டு புனித ஜாகப்பர் ஆலயம் 95ஆம் ஆண்டு நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் ஆலயம், 98ஆம் ஆண்டு வவுனிக்குளம் தேவாலயம், 99ஆம் ஆண்டு மடு தேவாலயம், இந்த தேவாலயங்களில் இராணுவ விமான தாக்குதல் செய்து ஒவ்வொரு தாக்குதல்களிலும் 100க்கும் மேற்பட்ட கத்தோலிக்கர் இருந்தபோது ஏன் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் மௌனம் காத்தார் என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. ஆகவே ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஈஸ்டர் தாக்குதலில் நீதி விசாரணை கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஆனால் மல்கம் ரஞ்சித் ஆண்டையினுடைய செயல்பாடுகள் ஒரு அரசியல் சார்ந்த செயல்பாடாக இருக்கிறதை வெளிப்படையாக தெரிகிறது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக விவாதங்கள் வைப்பதை விட்டுவிட்டு உண்மையாக ஏன் இந்த தாக்கல் நடைபெற்றது என்பதை கண்டறிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நன்றி. இந்திய அனுருத்த மந்துமா ஒத்துமாட்ட வினாடி விசக் காலத்தில்